இல்லறம் சிறப்பாக இருக்க என்ன வழி என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு அன்பு செய்தல், அவர்களுக்கு கருணை காட்டுதல், வரவுக்கு தக்க செலவு செய்தல், பஞ்சபராதிக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்கிற உணர்வு, இப்படி இருந்தால் இல்லறம் வந்து சிறப்பாக இருக்கும். இல்லற துணை கொண்டே நல்லறத்தை அடையலாம். அப்போ பெரியோர்கள் பூஜை, பெரியோர்கள் திருவடி பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வந்தாலே அவன் வாழ்க்கையை எதையும் நிதானித்து செய்வான். ஏனால் மனதில் பட்டதெல்லாம் செய்துவிட்டு மிக்க காம விகாரத்தில் இருந்தால் என்னாகும்? இருவருக்குமே உடல் பாதிக்கப்படும். அளவான இல்லறம் உடல் அமைப்பை பெருத்து உடல் எப்படி இருக்கோ, கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், மனைவியை கணவன் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொரு புரிந்து இல்லறம் நடத்துதல், அது உயர்ந்த இல்லறம். மேலும் ஆசி பெறுகிறார்கள், புண்ணியத்தையும் தேடுகிறார்கள். அவர்கள்தான் சத்து விசாரத்தை செய்ய வேண்டும். அப்போ இது நாம் எப்படி பிறந்தோம், இது சொல்லதான் வேண்டும். எப்படி பிறந்தோம் என்றால் காமத்தால் தோன்றியிருக்கிறோம். நமக்கு காம இயல்பு, காம உணர்வு இருப்பது இயல்பு தான். அதுக்கு துணை ஒரு சத்து விசாரத்தை ஆரம்பித்து சத்து விசாரத்தை சிந்திக்கிறவன் அவனுக்கு துணை வேண்டும். இல்லை என்றால் அது வினையாக முடியும். ஆண்மகனுக்கு பெண்மகள், ஒரு பெண்மகள் துணை இருக்க வேண்டும். பெண்மகளுக்கு ஆண்மகள் துணை, ஆண்மகன் துணை இருக்க வேண்டும். துணை இல்லாமல் நிச்சயமாக ஒருவன் கடவுள்தன்மை அடைய முடியாது. கடவுள்தன்மை அடைகிறான் என்றால் அவனுக்கு துணை, பெண் துணை வேண்டும். எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் தீர்த்தலும், மனைவி மூலம் தீர்த்தால் உடல் ஆரோக்கியம் வரும், மனசும் ஆரோக்கியம் வரும். இல்லையென்றால் மனம் தடுமாறும். அப்போ மனம் தடுமாறும்போது இவன் கடவுள்தன்மை அடைய முடியாது. ஆண்மகனுக்கு பெண் அவசியமே, பெண்ணுக்கு ஆண்மகன் அவசியம், துணை இருக்க வேண்டும். ஏன்னால் தேகமே பெண்ணும் ஆணும் சேர்ந்தது தான். இந்த தேகம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள், ஆண்மகனையும் பெற்றெடுக்கிறாள். ஏன் அந்த பெண் ஆண்மகனை பெற்றெடுத்தாள்? அது ரெண்டுக்குமே காரணமானது. ஒரு பெண் தோன்றுவதற்கு ஆண் சுக்கிலம் அவசியம், ஆண் தோன்றுவதற்கும் ஆண் சுக்கிலம் அவசியம். ஆக இந்த உடம்பு பெண்ணும் ஆணும் கலந்திருக்கு. பெண்ணும் ஆணும் கலந்திருப்பதால் இயல்பாகவே குணக்கேடு இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த குணக்கேடு அந்த மாதிரி குணக்கேடு அந்த குணக்கேடு நீக்குவதுதான் சத்து விசாரம். அப்போ அந்த துணை இல்லை என்றால் இந்த உடம்பு பெண் தேகம், ஆண் சுக்கிலம் இரண்டு கடுகடவு தான். 2 கிலோ எடை ஒரு குழந்தை வருது என்றால் பெண்ணுடைய சாரத்தை பெற்று தான் வந்திருக்கு. இந்த உடம்பு பெண்ணும் ஆணும் சேர்ந்தது தான். இது பெண் உடம்பு தான், பெண்ணுடைய சத்திலிருந்து வந்த உடம்பு. உயிர் தாயின் உயிர் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 10 மாதம் அந்த குழந்தை பிரசவ காலம் வரையில் தாயை ஆன்மா மூச்சு காற்று இயங்கி கொண்டிருக்க வேண்டும். மூச்சு காற்று இயங்கினால்தான் நமக்கு மூச்சு காற்று இயங்கும். இப்போ நம்ம ஓடுகின்ற மூச்சு தாயின் மூச்சு, அது தாயின் உயிர், உடம்பு தாயின் உயிர். உடம்புக்கு காரணமான ஒரு உயிர் தோன்றுவதற்கு காரணமானது தந்தையின் சுக்கிலம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.